நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 15/11/2023க்கான ராசி பலன்கள். சோபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி, நவம்பர் மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:10, மாலை 4:45, 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 1:45, 2:45, மாலை 6:30, 7:30. ராகு காலம் 12:01. குளிகை 10:30, 12. யமகண்டம் 7:30, 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று பிற்பகல் 2:40 வரை துவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:48 வரை அனுஷம், பின்பு கேட்டை. யோகம் என்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் கிருத்திகை. மேஷம் மேஷம் ராசி நேயர்கள், இந்த நாள் சிரமங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தீரும். கடந்த கால சிரமங்கள் தீர்ந்து மனசுக்குள்ள மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். செயல்களில் உற்சாகம் காணப்படக்கூடுங்க. எதிலும் தீர்க்கமாக யோசித்து முடிவெடுப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி சீராக இருக்கக்கூடும். இனிமையாக இன்று பணிகள் நிறைவேறக்கூடுங்க. உபரி பண வருமானம் கிடைக்கக்கூடும். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டை நடத்துவீர்கள். என்று பெரியோர்கள் பாராட்டுகள் கண்டிப்பாக இருக்கும். திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். தடை தாமதங்கள் விலகி செல்லக்கூடும். கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகை ஈடுபடுத்தாமல் இருப்பது நல்லது. சூழ்நிலை புரிந்து கொண்டு செல்லப்படுவது மிக நல்லது. மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. கவலைகளை மறந்து என்று நீங்கள் கண்டிப்பாக செயல்பட முடியுங்க. யாரையும் நீங்கள் உதாசீனப்படுத்த வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் பேசுவது ரொம்ப நல்லது. மனக்குழப்பம் கண்டிப்பாக விலகி செல்லும். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்பட்டுக்கூடும். மேஷம் ராசினியர்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. சந்திராஷ்டம் முடியும் கட்டத்தில் இருக்கின்றது. அதனால் பயப்பட வேண்டாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் இருக்க பாருங்கள், அது போதும். பெண்களுக்கு நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். பெண்கள் ஆழ்ந்த சிந்தனையுடன் காணப்படுவீர்கள். செய்யும் செயலை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நாளாக இருக்கக்கூடுங்க. புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. காதலை பொறுத்தவரை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும். காதலை பற்றிய நல்ல புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று காதல் வெற்றி நோக்கி செல்லக்கூடுங்க. இன்று மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடிவிடும். காரியங்களில் வெற்றி ஏற்பட்டுவிடும். மாணவர்கள் சுய மரியாதையை வெளிப்படுத்துவீர்கள். அக்கம் பக்கத்தில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. அதாவது உங்களை பற்றின நல்ல கருத்துக்களை தெரிவிப்பார்கள். சிறு பிள்ளையாக இருந்தால் கூட சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மாணவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பாடங்களில் கவனம் செலுத்த வேண்டும். நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று கடந்த கால சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும். இறை வழிபாட்டில் கவனத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஆன்மீக பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். சுற்றுலாக்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. என்று அச்சமின்றி துணிந்து பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். பரணி என்று நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். நிர்வாகம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடும். இனிமையாக பேசி காரியங்களை சாதிக்க முடியும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டை நடத்த முடியுங்க. சிரமங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீருங்க. எதற்கும் மச்சப்பட வேண்டாம். துணிவுடன் பணிகளில் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். கிருத்திகை தயவு செய்து குழப்பத்திற்கு உள்ளாக வேண்டாம். காரியங்கள் முழு முயற்சியால் வெற்றி அடையுங்க. சுறுசுறுப்புடன் பணிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். பெரியவர்கள் பாராட்டுகள் கிடைக்கும். அவருடைய ஆலோசனையும் கிடைக்குங்க. சந்திராஷ்டம் கொஞ்சம் இருக்கின்றது. கொஞ்சம் பார்த்து சில இடங்கள் நடந்து கொள்ளுங்கள், அது போதும். குழப்பம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். ரிஷபம் ரிஷபம் ராசினியர்கள், என்ற பேச்சில் கண்டிப்பாக நிதானம் வேண்டும். காரியங்கள் சூடுபிடிக்க தொடங்கும். தொழில் வியாபாரத்தில் இலக்கு நிறைவேறக்கூடும். கூடுதலாக பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. பண வருமானம் கண்டிப்பாக வரக்கூடும். கொஞ்சம் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும்.
தயவு செய்து ஒவ்வாத உணவுகளை உண்ண வேண்டாம். நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொள்வது நல்லது. எது நீச்சல் போட்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். பணம் இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். என்று குடும்பத்தில் இருப்பவருடன் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். அடுத்தவர் பிரச்சனைகளும் தலையிட வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். கொடுத்த வாக்குறுதிகளை சரியான நேரத்தில் காப்பாற்றி விட முடியுங்க. அனைவரின் ஆதரவையும் கண்டிப்பாக பெற முடியும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எதிர்பார்த்த லாபத்தை பெற நிறைய போட்டிகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். என்று கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கூட கண்டிப்பாக மாறிவிட கூட்டுங்க. கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். என்று மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்ன ஒன்று, சந்திராஷ்டம் உங்களுக்கு ஆரம்பிக்க இருப்பதினால் சில பணிகளை நீங்கள் முன்கூட்டியே செய்ய வேண்டியிருக்கும். வாகனத்தில் பொறுமையாக செல்வதற்கு பழகிக் கொள்ளுங்கள். ஜலதோஷம் போன்ற பிரச்சனை இருக்குங்க. தயவு செய்து வெளியில் செல்லும் பொழுது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்கள் என்று மனம் சந்தோஷமடையும். காரியங்கள் ஓரளவு கைகூடும். பெண்கள் ஆசைப்பட்ட பொருளை வாங்க முடியுங்க. தைரியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நாளாக கண்டிப்பாக அமைந்துவிட்டு கூட்டும். பெரிய பிரச்சனையும் இல்லை. அக்கம் பக்கத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். சந்திராஷ்டம் ஆரம்பிக்கும் காரணத்தினால் முன்கூட்டியே சில முடிவுகள் எடுப்பது நல்லது. காதல் போன்ற விஷயங்களில் குழப்பம் வருங்க. குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் தான் இருக்க வேண்டும். காதலில் முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். இன்று மாணவர்களுக்கு மிகவும் நல்ல நாள். மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்கக்கூடும். கல்வி மீது முழுமையான அக்கறை ஏற்படக்கூடும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மாணவர்கள் முழு முயற்சியால் வெற்றி அடைவீர்கள். மாணவர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைதிவிடக் கொடுங்க. கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடையணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக் கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம், நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று கொடுத்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக காப்பாற்றி விட முடியுங்க. தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். லாபத்தை சீராக்கிக் கொள்ள முடியும். வருமானம் குறைவது போல் இருந்தாலும் குறையாதுங்க. ஒவ்வாத உணவுகளை மட்டும் உண்ண வேண்டாம். பெண்கள் நகைகளை பணத்தையும் பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். இரவல் கொடுக்க வேண்டாம். சிந்தித்து செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் இருக்குங்க. இருசக்கர வாகனத்தில் செல்லும்பொழுது பொறுமை வேண்டுங்க. ரோகிணி மற்றவர் விஷயத்தில் தலையிட வேண்டாம். கேலி கிண்டல் பேச்சுகளுக்கு உள்ளாக வேண்டாம். கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. எதையும் திறமையாக செய்ய பார்ப்பீர்கள். சில இடங்களில் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். எது சரி எது தவறு என்று யோசித்து செய்ய வேண்டியிருக்கும். லாபம் சீராக வந்து கொண்டிருக்குங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக கடுமையாக உழைக்க கொடுங்க. மிருக சிரிஷம் சொன்ன சொல்லை காப்பாற்றி கொடுப்பீர்கள். பண வரவுகள் சீராக வந்து கொண்டிருக்கும். பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொள்ள முடியும். அனைவரின் ஆதரவையும் கண்டிப்பாக பெற முடியும். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்ள முடியும். வருமானம் உங்களுக்கு சீராக வந்து கொண்டிருக்கோங்க. பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கின்றது. ஒவ்வாத உணவுகளை மட்டும் தயவு செய்து உண்ண வேண்டாம். எல்லோரிடமும் பார்த்து பக்குவமாக பேசுங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்குங்க. மிதுனம் மிதுனம் ராசி நேயர்கள், இன்று சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. சிலர் உங்களிடம் உதவி கேட்டு வரக்கூடும். நீங்களும் மற்றவரிடம் உதவிகள் பெறுவதற்கான சூழல் இருக்குங்க. சில சந்தர்ப்பங்களை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இயன்ற அளவில் பணவரவு பெறக்கூடும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். ஒரு நல்ல பெயரை பாதுகாத்துக் கொள்வது நல்லது. எல்லோரிடமும் சிரித்த முகத்தை வெளிப்படுத்துவீர்கள். கூடுமானவரை இன்று நீங்க பேச்சு குறைத்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். அது ரொம்ப முக்கியம். கேலி கிண்டல் பேச்சுக்களை உரம் கட்டிவிடுங்கள். வியாபாரம் செழிக்க கூடுதலாக உழைப்பு தேவைப்படும். நிலுவை பணம் விடாமுயற்சியால் கிடைக்கக்கூடும். வெளியூர் பயணங்களை பயனறிந்து மேற்கொள்வீர்கள். என்று கணவன் மனைவிக்கிடையில் மனமிட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் வெற்றியை கொடுக்கும். நல்ல பலன் ஏற்படக்கூடும். உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த கௌரவமான பதவி உயர்வுகளை கண்டிப்பாக பெற முடியுங்க. தாமதமான சூழல் ஏற்பட்டாலும் சரியாகிவிடும். வேலை வலு அதிகரிப்பதால் அதிக நேரம் உழைக்க வேண்டியிருக்கும். எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் சிறு சிறு தடைகளுக்கு பின்னர் வெற்றி கிட்டும். என்று பெண்கள் அன்புடனும் அனைவரையும் அரவணைப்புடனும் பேசுவீர்கள்.
பெண்களுக்கு என்று மன மகிழ்ச்சி கொள்வீர்கள். காரியங்கள் சுறுசுறுப்படைய கொடுங்க. இஷ்ட தெய்வ அருள் துணையாக இருக்க கொடுங்க. பெண்கள் நிதி நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். குடும்ப உறவுகளிடம் சிரித்து பேசி பழகுவீர்கள். காதலி பொறுத்தவரை பிரச்சனை இல்லைங்க, நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். காதலை நீங்க முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும், குழப்பம் வேண்டாம். என்று மாணவர்கள் மூட நம்பிக்கைகளில் கவனம் கொள்ள வேண்டாம். கல்வி மீது அக்கறை கொள்ள வேண்டும், நன்கு படிக்க வேண்டும், காலையில் சுறுசுறுப்பாக எழுந்திருக்க வேண்டும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் சிறு வயது முதலே கற்று தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு கண்டிப்பாக பணிகளை மேற்கொள்ளுங்கள், வெற்றி ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் பிரவுன் நிறம், நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. கௌரவமான பதவிகள் வந்து சேரக்கூடும். சிலர் உங்களிடம் உதவி கேட்டு வரக்கொடுங்க. இயன்றளவில் உதவிகளை புரிவீர்கள். நல்ல பெயரை கண்டிப்பாக பாதுகாத்திடுவீர்கள். விடாமுயற்சியால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மனமிட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் வெற்றி கொடுக்கும். நல்ல பலன் கண்டிப்பாக வரக்கொடுங்க. தடைகளை உடைத்திறந்து கண்டிப்பாக இன்று வெற்றி பெற முடியும். திருவாதிரை, குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. மன அழுத்தத்திலிருந்து விடுபட முடியும். பிள்ளைகளுடன் கொஞ்சம் பேசி மகிழ்வீர்கள். நல்ல செயல் செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் செழிக்க கூடுதலாக உழைப்பு தேவைப்படக்கூடுங்க. அதிக நேரம் உழைக்க வேண்டியிருக்கும். தடைகளை உடைத்திறந்து வெற்றி பெற வேண்டியிருக்கும். நல்ல மனசுக்கு சொந்தக்காராக காணப்படுவீர்கள். என்று திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் தாய் தந்தையாருடன் வாக்குவாதங்கள் ஈடுபட வேண்டாம். புனர்பூசம், நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்கோங்க. இனிய பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையில் பேசி எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்கோங்க. உயர்வு தாழ்வு கருதாமல் அனைவரிடமும் பழகுவீர்கள். ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கோங்க. நிம்மதியான உறக்கம் இருக்கோங்க. இந்த நாள் திறமையால் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. அது மட்டுமில்லை, அரசாங்கத்தில் நடக்க வேண்டிய பணிகள் எல்லாம் சுறுசுறுப்படையக்கூடும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் வெளியூர் பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. கடகம், கடகம் ராசினியர்கள் என்று மிகவும் நேர்மையுடன் நடந்து கொள்வீர்கள். செல்வாக்கு மிக்க நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். உதவி என்று வந்தவர்களுக்கு உதவி செய்து கொள்வீர்கள். தகுதிக்கு மீறி திறமையை நீங்க வளர்த்துக் கொள்வீர்கள். உடைய தகுதி என்னவென்று உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுங்க. வியாபாரத்தில் அடுத்த கட்டம் மிக சுலபமாக அமைந்துவிடக் கொடுங்க. அபிவிருத்தி பணியை நிறைவேற்ற முடியுங்க. தாராள அளவில் பண வரவு கிடைக்கக்கூடும். மனைவி விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி பரிபூரணமாக கிடைக்கும். எதிர் நீச்சல் போட்டாவது நினைத்த காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். உடைய பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாக கொடுங்க. கடன்கள் சற்று குறைந்து விடக்கூடும். பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. உறவுகள், நண்பர்கள் என அவரிடம் இணக்கமாக நடந்து கொள்வீர்கள். டென்ஷனை மட்டும் தயவு செய்து குறைத்துக் கொள்ளுங்கள். முன்கோபம் தயவு செய்து பட வேண்டாம். எதிரிகள் யார் என்பதை கண்டறிந்து விடுவீர்கள். எதிரிடம் விலகி இருப்பது ரொம்ப நல்லது. அதே போல் கொடுத்த கடனை அடைப்பதற்கு கடுமையாக உழைக்க முடியும். நேர்மையாக செயல்பட்டு வெற்றி வகை சூட முடியுங்க. பெண்கள் இன்று மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவீர்கள். கவலைகள் ஓரளவு மறக்க கொடுங்க. பிள்ளைகளுடன் சிரித்து பேசி மகிழ முடியும். திருமண வயதை அடைந்த பெண்களுக்கு நல்ல வரன்கள் வரக்கொடுங்க. பெண்களுக்கு இன்று எதிர்காலம் பிரகாசமாக இருக்கக்கூடும். அதற்கு இந்த நாள் உபயோகப்படக்கூடும். காதலி பொறுத்தவரையே கடகம் ராசியர்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை, சமாளித்து விட முடியும். காதலில் முடிவுகளை தெளிவாக எடுங்கள். இல்லத்தில் பேசுங்கள், நல்ல முடிவு கிடைக்கும். மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். விளையாட்டு புத்தியாக காணப்படுவீர்கள். படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ளுங்கள். கல்வி ரொம்ப முக்கியம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது கருநீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். கருநீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட்ட கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் கருநீல மற்றும் மஞ்சள் நிறம், நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். இன்று அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். உடைய தகுதி திறமை இன்று நீங்கள் வளர்த்துக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். வீட்டுத் தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூட்டும். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். எதிர் நீச்சல் போட்டாவது நினைத்த காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். இந்த நாள் உங்களுக்கு கடன்கள் சற்று குறைந்து விடக்கூடுங்க.
பெரிய பிரச்சனை இல்லாமல் போக கூடுங்க. பூசம் நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். திட்டமிட்டு பணிகளை இன்று நீங்கள் ஈடுபடுவீர்கள். தாராள அளவில் பண வரவு வரக்கூடுங்க. தைரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். நினைத்த காரியம் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். உறவிடம் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். உடைய பொருளாதாரம் இன்று சீராக இருக்க கொடுங்க. பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை, கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கின்றது, பயன்படுத்தி கொள்ள முடியும். ஆயில்யம் நட்பால் நல்லது நடக்கக்கூடும். பிள்ளைகளிடம் கொஞ்சி பேசி மகிழ்வீர்கள். தகுதி திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். விரும்பிய இடத்திற்கும் சென்று வருவீர்கள். ஆன்மீக பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கோங்க. உங்கள் மீது குற்றம் சுமத்தியவர்கள் இப்பொழுது தலை குனிய கொடுங்க. எதிரிகள் தவிடுபொடி ஆகுமா என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசி நேயர்கள் என்று சிலர் உங்களை சுயநலத்துடன் அணுகுவார்கள். கவனமுடன் பேசுவதால் சிரமத்தை தவிர்க்க முடியும். பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தை வளர்ச்சி இலக்கு சிறப்பாக இருக்கக்கூடுங்க. விடாமுயற்சியுடன் செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். எதிர்பார்த்த பண வரவு கிடைக்க தாமதமாகவும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்றுவீர்கள். தொழில் போட்டிகள் ஓரளவு விலகி செல்லக்கூடும். அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. முன்னேற்றமான வாழ்க்கை என்று நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். உற்சார் உறவுகளின் ஆதரவுகள் ஓரளவுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலில் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற சில இடுவர்கள் ஏற்படக்கூடுங்க. பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் ஏற்பட்டாலும் எதிர்பாராத மேன்மைகள் உண்டாகக்கூடும். நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். தாயின் உள்ளன்பை புரிந்து கொள்வீர்கள். தாய்க்கு வேண்டியவற்றையும் செய்து கொடுப்பீர்கள். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று பெண்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும். குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் நிறைவேறும். கண்டிப்பாக பெண்கள் மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். உற்சாகமாக காணப்படுவீர்கள். முகப்பொழிவையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இந்த நாளை அற்புதமாக கொண்டாட முடியும். காதலி பொறுத்தவரைங்க சிம்ம ராசினியர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். இல்லத்தில் பேசினால் நல்ல தீர்வு கிடைக்கும். பயப்பட வேண்டாம். காதல் கைகூடவில்லையே என்ற கவலையும் வேண்டாம். விட்டு பிடியுங்கள். பொறுமை காப்பது ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் தைரியமாக எதையும் செய்ய வேண்டும். யோசித்துக் கொண்டிருக்க வேண்டாம். அதே போல தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெற வேண்டும். தன்னம்பிக்கை வளர்த்து கொள்ள வேண்டும். எதற்கும் அச்சப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். பெரியவர்களுக்கு மட்டும் மதிப்பு கொடுங்கள். பெற்றோர்கள் சொல்படி கேட்டு நடக்க பாருங்கள். ஆசிரியர்கள் என்ன சொல்கிறார்களோ புரிந்து கொள்ளுங்கள். பாடங்களில் குழப்பம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து கல்வியை தொடர்வது ரொம்ப நல்லது. முக்கியமான பணியினை மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நிகழ்ந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம், நட்சத்திர பலன்கள் மகம் என்று போட்டி பொறாமைகள் விட்டு விலகி செல்லக்கூடும். கேட்ட இடத்தில் பண வரவு தாமதமாகத்தான் கிடைக்கும். சிலர் உங்களிடம் சுய நோக்குடன் அணுகுவார்கள். இல்லத்தில் கொஞ்சம் பணி சுமை இருக்க கொடுங்க. எல்லா வேலைகளும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். பணி நிமித்தமாக பயணங்களும் சென்று வருவீர்கள். அதிக நேரம் உட்கார்ந்து கொண்டு பயணங்கள் செல்ல வேண்டாம். பூரம் நம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். வாகன யோகம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முன்னேற்றமான வாழ்க்கைக்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். நேர்பட பேசுவீர்கள். நிர்வாகத்தை அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். தொழில்முறை பயணங்களை ஏற்றுக்கொள்வீர்கள். இந்த நாள் சொந்த பந்தங்கள் வருகை இருக்குங்க. இடையூறுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பெரிய பிரச்சனை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. உத்திரம் கனவுகள் நனவாக கூடும். கற்பனை திறன் அதிகரிக்க கூடும். இன்று பேச்சாற்றல் வெளிப்படக்கூடுங்க. திறமையால் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. விடாமுயற்சியால் வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை எல்லாம் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். வெளி வட்டார தொடர்புகள் விரிவடையுங்க. சிரமலை மட்டும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். மனக்கவலை இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. யாரிடமும் கருத்துக்கள் தெரிவிக்கும் பொழுது கண்டிப்பாக கவனம் இருக்கட்டுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று வரவு செலவு கணக்குகளை நீங்கள் சரிவர பார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். கணக்கு வழக்குகளை கவனமாக கையாளுவது ரொம்ப நல்லது. இன்று தாயின் அன்பும் ஆசையும் பலமாக அமையும். சிறு செயலையும் நேர்த்தியுடன் செய்து முடிப்பீர்கள். தொழில் வர்த்தகத்திற்காக சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். தொழில் வியாபார தொடர்பு பலம் பெறக்கூடும். பண வரவும் கண்டிப்பாக நன்மையை அதிகரிக்கக்கூடும். இயன்ற அளவில் நீங்கள் அறப்பணி செய்து மகிழ்வீர்கள். தொழில் வியாபாரம் உங்களுக்கு மிகவும் அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. பிரச்சனைகள் எதுவும் பெரிதாக இருக்காது. நம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள்.
சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியும். திருமண முயற்சிகள் கூட வெற்றி கொடுக்கும். முயற்சிகளை சில விஷய முயற்சிகளை தள்ளி வைப்பது கூட நல்லது. அதாவது தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை, சமாளித்து வெற்றி கொள்வீர்கள். சிலருக்கு வீடு மனை வண்டி வாங்கணும் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அதே போல் பத்திரங்களை தயவு செய்து படித்து பார்த்துவிட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க பாருங்கள். ஒப்பந்தங்களில் கூட கையெழுத்து போடும் பொழுது படித்து பார்த்துவிட்டு முடிவெடுப்பது நல்லது. வீண் செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. பெண்கள் எதிலும் அவசரப்பட வேண்டாம், நேர்மையை கடைபிடிப்பீர்கள். பெண்கள் உற்சாகமுடன் பணிகளை மேற்கொள்வீர்கள். சுகபோக வாழ்க்கை அமையுங்க. பெண்கள் இஷ்டப்பட்டதை கண்டிப்பாக வாங்கிக் கொள்ள முடியும். காதலி பொறுத்தவரை கன்னி ராசினியர்களுக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லை, கண்டிப்பாக காதலில் சமாளிக்க முடியும், வெற்றி பெற முடியும். காதலுக்காக வருத்தப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள், கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். லட்சிய நோக்கோடு கல்வி அமைய கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, 7, 9, அதிர்ஷ்ட நீரம் பச்சை மற்றும் மஞ்சள் நீரம், நட்சத்திர பலன்கள் உத்திரம். என்று தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை மட்டும் தள்ளி வையுங்கள். திருமணத்திற்காக முடிவெடுக்கும் போது தெளிவாக இடுங்கள். கூட்டு முயற்சியில் லாபம் ஏற்பட கொடுங்க. தொழில் வியாபாரம் கூட தொடர்பு பலம் பெறக்கூடும். கையில் ஓரளவே காசு பணம் பொருளும். நம்பிக்கையுடன் செயல்படுவது நல்லது. வரவு செலவுகளை நீங்க சரிவர பார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். இயன்ற அளவில் அறப்பணிகளையும் செய்து மகிழ்வீர்கள். அஸ்தம் தொழில் முறை பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். புது புது யோசனைகள் மனதிற்குள் தோன்றும். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். சுய தொழிலில் லாபம் கிடைக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்கக்கூடும். திறமையால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஏற்ற மிகுந்த நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சித்திரை புதிய உறவுகள் மேம்பட்ட கூட்டம். காரியங்கள் அற்புதமாக கைகூட்டிவிடும். புதிய முயற்சிகளில் வெற்றி ஏற்பட்ட கூட்டம். சுமூகமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற கொடுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அன்பால் வெல்லும் நாளாக இருக்கும். அனைவரையும் அரவணைத்துக் கொண்டு வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காதுங்க. துலாம் துலாம் ராசினியர்கள் இன்று பன்முகத்திறமையுடன் தனது வேலைகளை எல்லாம் செய்து முடிக்க முடியும். அரசாங்கம் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அனைவரிடமும் இயல்புடன் பழகுவீர்கள். நண்பரின் கருத்துக்களை விமர்சிக்க செய்ய வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் உள்ள அனுகூலம் கண்டிப்பாக பாதுகாப்பது நல்லது. பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் செல்லக்கூடும். கொஞ்சமாக கடன் வாங்க வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு தாய் வீட்டு சேதனத்தை கேட்டு பெற முடியும். வாக்கு வன்மையால் காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்க கொடுங்க. முன்கோபத்தை குறைத்துக் கொண்டு பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் தெளிவாக முடிவீர்கள். காரியங்கள் அற்புதமாக நடக்கக்கூடும். அனைவருக்கும் ஆதரவாகவே செயல்படுவீர்கள். அனைவருக்கும் வேண்டியவற்றையும் செய்து கொடுப்பீர்கள். துலாம் ராசினியர்களுக்கு திடீரென்று வரக்கூடிய அதிர்ஷ்டம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டம் தீட்டி வெற்றி பெற முடியுங்க. கோரிக்கைகள் நிறைவேற கொடுங்க. குழப்பத்திற்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டாம், நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். அது வெற்றி கொடுக்கும், அனுகூலமான பலனை கொடுக்கும். பெண்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். முகப்பொழிவு கூடிவிடும். பெண்கள் திருமண முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். எடுத்துக்கொண்ட காரியங்களை வெற்றி இருக்குங்க. அக்கம் பக்கத்தை நல்ல பெயர் ஏற்படக்கூடுங்க. பெண்களுக்கு இந்த நாள் மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். காதலில் கண்டிப்பாக நிம்மதி ஏற்படக்கூடும். என்று மாணவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். புது புது விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. மாணவர்கள் இன்று சொகுசு வாழ்க்கையை வாழ முடியும். அது மட்டுமில்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. மாணவ கண்மணிகள் தந்தை சொல் பேச்சு கேட்டு நடக்க பாருங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது கருநீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். கருநீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4, அதிர்ஷ்ட நிறம்
கருநீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று தொழில் வியாபாரம் அற்புதமாக நடக்குங்க. அனுகூலமான சூழல் வெளிப்படக்கூடும். பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுவது நல்லது. வாக்கு வறுமையால் காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக் கொடுங்க. ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடும். சிறந்த செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். சுவாதி என்ற ஆன்மீக பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்கள் சூடுபிடிக்க தொடங்கும். முயற்சிகள் வெற்றி அடையக்கூடும். யதார்த்தமாக செயல்பட முடியுங்க. அதிர்ஷ்டம் கூட தேடி வரக்கூடும். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். விசாகம் பெருமுயற்சிகளுக்கு பின்னர் காரியங்கள் சூடுபிடிக்க தொடங்கும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும். அனுகூலமான நல்ல சூழல் ஏற்பட கொடுங்க. யதார்த்தமாக இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். நண்பரிடம் கருத்துக்களை பரிமாறும்போது கவனம் இருக்கட்டும். வீண் விவகாரங்களை தலையிட வேண்டாம். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடும். யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். பேச்சில் கவனம் செலுத்துங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேம்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், இன்று யாரிடமும் தயவு செய்து முன்கோபம் படாதீர்கள். உடைய தன்மான குணத்துக்கு சோதனை வரலாம். பார்த்துக்கொள்ளுங்கள். கோபப்படாமல் பேசுவது ரொம்ப நல்லது. மன அமைதி பாதிக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபட வேண்டாம். சக நண்பர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். கெட்ட சகவாசங்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுக்க முடியும். யாரிடமும் நீங்கள் கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேணி இடைவர்கள் ஏற்பட்டியது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். மிதமான பண வரவு இருக்க கொடுங்க. பணியாளர்கள் விழிப்புடன் செயல்படுவது நல்லது. என்ற பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி கிடைக்கும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபார நிலையிலும் நெருக்கடிகள் ஏற்படும். பெரிய முதலீடுகளில் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது. எதிலும் சற்று சிந்தித்து செயல்படுவது மிக நல்லது. வெளிவட்டார பழக்க வழக்கங்களால் அனுகூலமான நல்ல பலனை அடைய முடியுங்க. முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். நிதானமாக இருக்க பாருங்கள். பொறுமையாக செயல்படுங்கள். அது விருச்சிகம் ராசினியர்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். திறமைகள் வெளிப்படக்கூடும். என்று அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படக்கூடும். எதிரிகள் யார் என்பதை நீங்கள் கண்டறிந்து விடுவீர்கள். பெண்கள் உற்சாகமாக என்று பணிகளை மேற்கொள்வீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. பயப்பட வேண்டாம். என்ன ஒன்று காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். மன கவலை கொள்ள வேண்டாம். என்ற மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். முன்கோபப்பட வேண்டாம். மாணவர்கள் யதார்த்தமாக நடந்து கொள்ள முடியும். கல்வியில் வெற்றி பெற முடியும். லட்சிய நோக்கோடு கல்வியை அமைத்துக் கொள்ள முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நேரத்தில் ஆடி அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்ற காரியங்கள் சூடுபிடிக்க தொடங்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய தன்மான குணத்துக்கு சோதனை வரலாம். அதனால் வார்த்தைகளை தெளிவிருக்கட்டும். எது சரி எது தவறு என்று யோசித்து செய்வது நல்லது. மன அமைதியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். அனுஷம் என்று யார் மீதும் குறைகள் சொல்ல வேண்டாம். கேலி கிண்டல் பேச்சுக்கள் எதுவும் செய்ய வேண்டாம். நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொள்ளுங்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட பாருங்கள். பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி இருக்குங்க. யாரையும் நீங்க அதிகாரம் செய்ய வேண்டாம். பார்த்துக்கொள்ளுங்கள். கேட்டை நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். நியாயமாக நடந்து கொள்வீர்கள். புதிய முயற்சிகளை ஏற்றுக்கொள்வீர்கள். சவாலான பணிகளில் கூட வெற்றி இருக்குங்க. அனுகூலமான நல்ல சூழல் ஏற்படக்கூடும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. இடையூறுகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். இந்த நாள் உங்களுக்கு நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. தனுசு ராசினியர்கள், என்ற உடல் ஆரோக்கியம் சீர்படும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நண்பர்கள் பக்க பலமாக நடந்து கொள்ள முடியும். நண்பர்களுக்கு இன்று வேண்டியவற்றை செய்து கொடுக்க முடியுங்க. நண்பரின் மனம் நிறைந்த வாழ்த்தும் உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. நட்பால் பெருமைப்படும் நாள் என்று சொல்ல முடியும். திட்டமிட்ட செயல்களை எளிமையாக நிறைவேற்றி விடுவீர்கள். தொழில் நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் வளர்ச்சி ஏற்படக்கூடும். தாராள பண வரவும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். பெண்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடும். என் குடும்பத்தில் ஒற்றுமை காணப்படக்கூடுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வெற்றுமை நீங்கிவிடக்கூடும். நீங்கள் சோதனையான பலன்களையும் சந்தித்தாலும் இறுதியில் அதனை சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும்.
உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தேவையற்ற பிரச்சனைகளை மட்டும் பெரிதுபடுத்த வேண்டாம். மருத்துவ செலவுகளை எதிர்கொண்டு உடல் ஆரோக்கியத்தை பலப்படுத்த வேண்டியிருக்கும். சத்தான ஆகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள், ரொம்ப முக்கியம். எவ்வளவுதான் பாடுபட்டாலும் எதிலும் முழு பலனை அடைவதில் கொஞ்சம் தாமதம் இருக்க கொடுங்க, மற்றபடி பிரச்சனை இருக்காது. பெண்கள் சுகபோக வாழ்க்கை அமைத்துக் கொள்வீர்கள், செல்வமிக்க சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு கையில் காசு பணம் பொருளுங்க, நம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. உதாசீனப்படுத்தியவர்கள் கூட இப்பொழுது நட்பு கரண் மீட்டுக் கொடுங்க. காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க, நீங்கள் தான் குழம்பிக் கொள்வீர்கள். காதலுக்கு முடிவெடுக்க முடியாமல் தவிப்பீர்கள், காதலில் கொஞ்சம் விட்டு பிடிவுங்கள், எல்லாம் சரியாகும். இன்று மாணவர்களுக்கு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ள முடியும், காரியங்களை அற்புதமாக செய்து முடிக்க முடியும், கல்வி மீது முழு அக்கறை எடுத்துக்கொள்ள முடியும், லட்சிய நோக்கோடு கல்வியை அமைத்துக் கொள்ள முடியும். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் எல்லாம் இருக்குங்க. மாணவ கண்மணிகள், தன்னம்பிக்கையை எப்பொழுதும் வளர்த்துக் கொள்ள வேண்டும், மூட நம்பிக்கைகளில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டாம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள், நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, 7, 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் இந்த நாள் எதிர்மறையான சூழலிருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள், பிரச்சனையில் இருந்தும் கண்டிப்பாக விடுபடுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நல்ல முறையில் பார்த்துக் கொள்ள வேண்டும். நண்பரின் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் கிடைக்குங்க. நட்பு வட்டமின்றி பெருகிவிடக்கூடும். கெட்ட சகவாசத்தை மட்டும் விட்டுவிட பாருங்கள், அது போதுங்க. இந்த குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படக்கூடும். சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். போராடும் நெருக்கடியான நேரத்தில் நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். பணவரவும் ஓரளவு கண்டிப்பாக வரக்கூடும். தேவையான பொருள் சேர்க்கையும் ஏற்படக்கூடுங்க. வீட்டுத் தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். தாராள பணவரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நோயற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கு மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். உத்திராடம் நிர்வாகம் சிறப்பாக இருக்குங்க. நீர்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். ஜலதோஷம் போன்ற பிரச்சனை கொஞ்சம் இருக்கக்கூடும். கணவர் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்படக்கூடும். குடும்பத்தில் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. நண்பரின் மனம் நிறைந்த வாழ்த்து மனசுக்கு நிம்மதியை கொடுக்குங்க. கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். இன்று எதில் ஈடுபட்டாலும் கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியுங்க. மகரம் மகரம் ராசினியர்கள், இன்று சந்தோஷ எண்ணங்களால் உற்சாகத்தை பெறுவீர்கள். பிறருக்கு இயன்ற அளவில் உதவிகளையும் செய்து கொடுப்பீர்கள். தொழில் வியாபாரம் செழிக்க புதிய அனுகூலம் உருவாக கூடும். தாராள பணவரவு கண்டிப்பாக கிடைக்கும். பெண்கள் வீட்டை அழகுபடுத்த கலையம்சம் நிறைந்த பொருட்களை வாங்கக்கூடும். என்று எடுத்த காரியம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. அதனால் மேல் அதிகாரியிடம் பாராட்டுகளை பெறுவீர்கள். உயர்வான எண்ணங்களை வளர்த்துக் கொள்வீர்கள். எடுத்த ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுக்கு ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் எல்லாம் இருக்குங்க. உத்தியோகஸ்தர்கள் உடல்நலக் குறைவுகளால் அடிக்கடி விடுபடுக்க வேண்டிய சூழல் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். மேல் அதிகாரிகளின் திருப்திக்கு ஆளாக வேண்டியிருக்கும். சில இடங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மேல் அதிகாரிகளின் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்குங்க, பயப்பட வேண்டாம். இருந்தாலும் நீங்கள் அவரிடம் கொஞ்சம் பார்த்து பேசி நட்பை உருவாடுவது நல்லது. எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் இருக்க வேண்டாம். யார் மனதையும் நீங்கள் புண்படுத்தாமல் பேசுங்கள். கேலி கிண்டல் பேச்சுக்களுக்கு உள்ளாக்காதீர்கள். ஏனென்றால் மகரம் ராசினியர்கள் எப்பொழுதுமே விளையாட்டாக ஏதேனும் பேசப்போக மற்றவர்கள் அதனை தவறாக புரிந்து கொண்டு உங்கள் மீதே பழி திருப்பி விடுவார்கள். அது உங்களுக்கு மனசங்கடத்தை ஏற்படுத்தும். நாம் எவ்வளவுதான் நல்ல விதமாக பழகினாலும் நமக்கு யாரும் நல்ல விதமாக பழகவில்லை என்ற எண்ணங்கள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கும். மகரம் ராசினியர்கள், கண்டிப்பாக உங்களுடைய முற்பாதி கொஞ்சம் கடினமானதாகவும் பிற்பாதி மிகவும் சந்தோஷமிக்க நாளாகவும் இருக்கும். பயப்பட வேண்டாம். பெண்கள் ஆழ்ந்த சிந்தனையில் காணப்படுவீர்கள். யோகமான நாளாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. முழு முயற்சி எடுங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். என்ன ஒன்று, பெண்களுக்கு வேலை சுமை கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை, சமாளித்து விட முடியும். முடிவில் மட்டும் தெளிவாக எடுங்கள், குழம்பிக் கொள்ள வேண்டாம். தேவையில்லாத மன கவலைப்பட வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள், தன்னிச்சையாக செயல்படுவீர்கள், தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். காரியங்கள் சூடுபிடிக்க தொடங்கும். மாணவர்களுக்கு புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்ல கொடுங்க. மிகவும் பொறுப்பாக இருக்க கொடுங்க. கல்வி மீது முழு அக்கறையுடன் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ப்ரௌன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ப்ரௌன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள், நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு,
அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்ற மனக்கவலை இல்லாமல் இருக்க வேண்டும். மற்றவர்கள் செய்கின்ற உதவி இப்பொழுது நல்ல பெயரை எடுத்துக் கொடுக்கும். சந்தோஷ எண்ணங்களால் உற்சாகம் பெருகும். தாராள அளவில் பணவரவு ஏற்படக்கூடும். காரிய வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். உயர் அதிகாரிகளின் நட்பு ஏற்படக்கூடும். பாராட்டு மழையில் இன்று நீங்க நினைப்பீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடுங்க. உடல் அளவு குறைவுகளால் கொஞ்சம் தொந்தரவு இருக்கும். ஜலதோஷம் போன்ற பிரச்சனை ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். திருவோணம் மற்றவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய எண்ணங்கள் மேம்படுங்க. என்ன பொருட்கள் வாங்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உயர் அதிகாரியிடம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். மேல் அதிகாரிகளிடம் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்குங்க, அதிருப்தியும் கிடைக்குங்க. அதற்கு ஏற்றாறு போல நீங்கள் நடந்து கொள்வது நல்லது. ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து அதையும் செய்யுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். அவிட்டம் என்று சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். காரியங்களும் வெகு விரைவாக சிறப்பாக நடக்கக்கூடும். அழகு சாதன பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். வீண் ஆசைகள் மனதிற்குள் தோன்றும். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிக்க வேண்டும் என்று நினையுங்கள், கண்டிப்பாக சேமிக்க முடியும். காலையில் எழுந்திருக்கும் பொழுதே சுறுசுறுப்புடன் எழுந்திருச்சு எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் என்று சிந்தனைகளை ஒருநிலைப்படுத்தி காரியங்களில் ஈடுபடுவது சிறப்பு. நீங்களாகவே எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். இல்லத்தாரிடம் கலந்து பேசி முடிவெடுப்பது நல்லது. சமூக பணி புரிவதில் மிகுந்த ஆர்வம் காட்டுவீர்கள். பொது பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நேரம் காலம் பார்த்து எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் படிப்படியாக குறையும். நிலுவை பணம் கண்டிப்பாக வசூலாகும். பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் செல்லக்கூடுங்க. குடும்பத்தின் தேவைகளை குறைவின்றி நிறைவேற்றி விடுவீர்கள். அனைவருக்கும் பிடித்தமான நபராக காணப்படுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகளும் கொஞ்சம் ஏற்படக்கூடும். தொழில் வியாபார நிலையில் அதிகமான போட்டிகளால் லாபம் குறையுங்க. கூட்டாளிகளும் சாதகமின்றி செயல்படுவார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். எல்லோரையும் அனுசரணையாக அனுசரித்து செல்ல பாருங்கள். சோதனைகளை கடந்துதான் சாதனைகளை படைக்க முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவுமில்லை. அன்பை வெளிப்படுத்துங்கள், அமைதியை வெளிப்படுத்துங்கள், அது வெற்றியை கொடுக்கும். எதிர்பார்த்து கொண்டிருந்த கடன் உதவியும் கிடைக்குங்க. சில பணிகள் தாமதமாக நடக்குங்க. மற்றபடி பிரச்சனைகள் ஏதும் இல்லை. பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அபிவிருத்தி கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இருக்காது, சமாளித்து வெற்றி பெற முடியும். தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். மூட நம்பிக்கைகளில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டாம். என்று பெண்களுக்கு இஷ்ட தெய்வ அருள் துணையாக இருக்கும். பெண்கள் நேரம் காலம் கடந்து சில பணிகளை செய்ய வேண்டியிருக்கும். வீட்டு வேலைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பெண்கள் நம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபட்டாலும் வெற்றி ஏற்படப்படுங்க. பெண்கள் தயவு செய்து முன்கோப்பப்பட வேண்டாம். காதலி பொறுத்தவரை இங்கே பெரிய பிரச்சனை இல்லை, சமாளித்து ஜெயிக்க முடியுங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும். என்ன ஒன்று அவசரப்படுவீர்கள், அவசர குணத்தை மட்டும் விட்டுவிடுங்கள். என்று மாணவர்கள் பொறுப்பாக இருக்க வேண்டும். விளையாட்டுத் துறையிலும் கலைத்துறையிலும் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. கண்டிப்பாக மாணவர்களால் ஜெயிக்க முடியுங்க. உயர்வான எண்ணங்களை வளர்த்துக் கொள்ள முடியும். மாணவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமாக பெரியவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே தினிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் என்று போட்டி பொறாமைகள் கண்டிப்பாக விலகிவிடக்கூடும். சமூக பணியில் இன்று ஆர்வம் காட்டுவீர்கள். பணி விஷயமாக வெளியூர் செல்லக்கூடுங்க. முரண்பாடாக இருந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வியாபார நிலையில் உங்களுக்கு அடுத்த கட்டம் சிறப்பாக அமையும். கூட்டு தொழில் ஓரளவு லாபம் கிடைக்குங்க. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபம் வரக்கூடும். கோபத்தின் காரணமாகத்தான் உங்களுக்கு சில இடங்களில் பின்னடைவு ஏற்படக்கூடும். கூட்டாளிகளை அனுசரித்து செல்லுங்கள், அது போதுங்க. எதிர்பார்த்த கடன் உதவி தாமதமாகத்தான் கிடைக்கும். யாரையும் நீங்கள் நம்பி எந்த ஒரு பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம். சதயம் எல்லோர் மனதிலும் இடம்பிடிவீர்கள். சமூக பொறுப்புகளில் ஈடுபடுவீர்கள். அக்கறையுடன் பணிகளில் ஈடுபடுவீர்கள். பொதுநல விஷயங்களில் ஆர்வம் கொள்வீர்கள். போட்டி பொறாமைகள் விலகி செல்லக்கூடும். லாபம் கொஞ்சம் குறைவாகத்தான் வரக்கூடுங்க. பிள்ளைகளிடம் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விட முடியும். பண தேவைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடுங்க. போராட்டாத்தி நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்வதும் நேர்மையாக நடந்து கொள்வதும் மிக சிறப்பு. எதிர்த்து செல்லப்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். பணிகளில் ஏற்பட்ட தொய்வு விலகி செல்லக்கூடுங்க. பம்பரமாக சுழன்று பணிகளில் ஈடுபடுவீர்கள். சுறுசுறுப்பு ரொம்ப முக்கியம் என்பதனால்
காலையில் சீக்கிரமாக எழுந்திருப்பீர்கள். எல்லா விஷயங்களும் திட்டமிட்டு செய்வீர்கள். இந்த நாளை நீங்க யோகமான நல்ல பலனாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. மீனம் மீனம் ராசினியர்கள், இன்று வெளியிடங்களில் உங்களுக்கு பாராட்டம் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். சமூக பணியில் அக்கறை கொள்வீர்கள். உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். தரமான விஷயங்களை செய்து நல்ல பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். சமூக பொறுப்புகள் தேடி வரக்கூடுங்க. பிறரிடம் குடும்ப விஷயத்தை மட்டும் தயவு செய்து பேச வேண்டாம். தாயின் அன்பும் ஆசையும் பலமாகவே கிடைக்கும். யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். தெய்வ நம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். நம்பிக்கை ஊட்டும் விதத்தில் நடந்து கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லும். சிரமங்கள் கண்டிப்பாக தவிர்க்கப்பட்டுவிடும். மிதமான பணவரவு கண்டிப்பாக கிடைக்கும். பணியாளர்கள் சிரமத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். சீரான ஓய்வு உடல் நலனை பாதுகாக்கும். இன்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். குடும்பத்தில் உள்ளவர்களாலும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும். உணவு விஷயங்களில் கண்டிப்பாக கட்டுப்பாடு வேண்டும். பணவரவுகள் தாமதமாகத்தான் வரும், அதனை ஏற்றுக்கொள்வீர்கள். ஏற்ற இறக்கமான சூழல் இருக்கத்தான் செய்யும். நல்லது கெட்டதுகளில் பங்கு கொள்வீர்கள். இன்பம் துன்பம் கலந்தே காணப்படக்கூடுங்க. எதிர்பாராத உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்கும். பெண்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் காணப்படுவீர்கள். ஓய்வாக இருப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பிள்ளைகளிடம் கொஞ்சி பேசி மகிழ்வீர்கள். பெண்களுக்கு சிரித்த முகமும் முகப்பொலிவும் கூடிவிடும், காதலும் கூடிவிடும். இன்று பெண்கள் இந்த நாளை மிகவும் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ள முடியுங்க. வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரைங்க பெரிய அளவு பிரச்சனை இல்லை. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் பயப்பட வேண்டாம். காதல் முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருப்பீர்கள். கல்விக்கான செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். தடைகளை உடைத்திறந்து கல்வியில் வெற்றி பெற வேண்டியிருக்கும். நன்கு படிப்பது ரொம்ப முக்கியம். படித்த பாடங்களை எழுதி பார்ப்பது மிக முக்கியம். மாணவர்கள் சிறு வயது முதலே நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கற்றுக்கொள்வது நல்லது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இந்த நாள் யாரிடமும் நீங்கள் குடும்ப விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பது ரொம்ப நல்லது. கட்டுப்பாட்டுடன் இருப்பது மிக நல்லது. உண்மைக்கு புறம்பாக நடந்து கொள்ள வேண்டாம். மிதமான பணம் வருவதான் இருக்கக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். தொழில் முறை பயணங்கள் வெற்றியை கொடுக்குங்க. காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருப்பீர்கள். எதிர்பாராத உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல மனசு வெளிப்படக்கூடுங்க. உத்திரட்டாத்தி. பிள்ளைகளுடன் கொஞ்சம் பேசி மகிழ்வீர்கள். காரியங்கள் சூடுபிடிக்க தொடங்கும். தெய்வ நம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள். சுறுசுறுப்புடன் எழுந்திருச்சு சில முக்கிய பணிகளை முன்கூட்டியே செய்ய தயாராகுவீர்கள். எல்லோர் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். சற்று கவனமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சமூக பணியில் ஈடுபடுவீர்கள். பொதுநல காரியங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். கேட்ட இடத்தில் கடன் உதவி கண்டிப்பாக இருக்கும். சில நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் மாலை நேரத்திற்குள் சரியாகிவிடும். தயவு செய்து தன்னம்பிக்கையுடன் நிற்க பாருங்கள். அது போதும். ரேவதி. பணவரவுகள் சீராக இருக்குங்க. நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் சரியாக கூடும். கூட்டு தொழிலில் லாபம் கண்டிப்பாக இருக்கும். தடைகளை உடைத்திறந்து வெற்றி பெற முடியும். எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடும். நேர்மையுடன் நடந்து கொள்வீர்கள். சீரான ஓய்வு உடல்நலனை பாதுகாக்கும். தெய்வீக சன்னதியில் நிம்மதி தேடுவீர்கள். இறை வழிபாட்டினை முறையாக மேற்கொள்வீர்கள். நண்பருடன் கூடி மன மகிழ்ச்சியான விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.